மனிதர்களின் பழக்க வழக்கங்களை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படி அடக்கமாக இருப்பு, வேகமாக பேசிக்கொள்ள மாட்டார். இப்படி ஒரு வகையான கொள்கை. ஆக புலால் உண்ண மாட்டார்கள், உயிர் கொலை செய்ய மாட்டார்கள், மது அருந்த மாட்டார்கள், சூது விளையாட மாட்டார்கள். அதே சமயத்தில் தீய பழக்கம் உள்ளவரிடம் நெருங்க மாட்டார்கள். மது, மாமிசம், சூது போன்ற இதழோட நெருங்க வைத்தவர்கள் பேசுவார்கள், தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இது ஒரு வகை. அடுத்து தினமும் பெரியோர்கள் நூல் படிப்பார். அருள்பா, திருமந்திரம், திரு அருள்பா போன்ற நூல்களை படிப்பார். சான்றோடு தொடர்பு வைத்துக் கொள்வார். சன்மார்க்க சங்கம், இதுபோல் சாது சங்கம், சன்மார்க்க சங்கத்தோடு நெருக்கம் இருக்கும். பண்புலமாக கூட பழகுவார். எந்த காரணத்தை மட்டும் துஷ்டத்தினர்கள் துஷ்டரிடம் பழக மாட்டார். அப்படி இருந்தால்தான் ஜென்மத்தை கடைத்தட்ட முடியும். இது விட்டுவிட்டு குடி பழக்கம், சூதாடு பழக்கம், மனதில் பட்டதெல்லாம் செய்வது, அடிப்பது, உதைப்பது, மற்றவர் மிரட்டுவது, கொடுமையான பேசுதல், இது போன்ற கொனைக்கேடுகளோடு இந்த தொடர்பு வைத்துக்க மாட்டார். ஆக பழகும்போது பக்குவமான மக்களிடம் பழகுவார். பழகி நாட்களை வீண் செய்ய மாட்டார். நாட்களை வீண் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் பயனுள்ளதாக்கிக் கொள்வார். பொருள் திரட்டும் பொருள் ஈட்டும்போது நீதிக்கு உட்பட்டு ஈட்டுவார். அது வந்து அந்த பொருள் ஈட்டும்போது நியாயத்துக்கு உட்பட்டு செய்வார். இந்த மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்வார். இது ஒவ்வொரு நாளும் ஞானிகளை பூஜை செய்தும் விருந்தை ஓசரித்தும் வந்தால் விருந்தை ஓசரித்தும் மாதேவருக்கு அன்னதானம் செய்தும் தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்தும் அது தன்னுடைய மனைவியின் தாய் தந்தை வந்தாலும் அவர்களுக்கும் அன்பு காட்டுவார்கள். எந்த வகையிலும் தன்னை சார்ந்தவர்களுக்கோ உறவினருக்கோ எந்த இடையூறு செய்ய மாட்டார். அதே சமயத்தில் உண்மையான நண்பராக இருந்தால், தகுதியுள்ள நண்பராக இருந்தால் அவர் நிலை அவருக்கு பாதுகாவலாக இருப்பார். ஏன்னா நட்பு வேணுமல்லவா, அதுக்கு பாதுகாக்க இருப்பார். ஆக எந்த அப்படி ஒரு முறையெல்லாம் கையாண்டு வருவார். இதெல்லாம் ஜென்மத்தை கடைத்தொட்டுவதற்குரியதாக ஒரு வகை. ஒரு சிலர் தினமும் அட வாரத்துக்கு ஒரு முறை மாமிசம் சாப்பிடுவார்கள். வாரத்துக்கு ஒரு முறை மாமிசம் சாப்பிடுவார்கள். குலதெய்வம் துஷ்ட தேவதையாக இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு முறையோ பலி கொடுப்பார்கள். கோழியோ ஆடை வெட்டுவார்கள், மது சாப்பிடுவார்கள். நம்ம வீட்டுக்குள்ளே நாலு மூணு அல்லது நாலு பேர் இருந்தாலும் விடாத சத்தம், அக்கம் பக்கத்தில் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது அந்த அளவுக்கு சத்தம் போடுவார்கள். அந்த அளவுக்கு பேச்செல்லாம் ஒரு வளம்புக்கு உட்படாது. அது போன்ற ஒரு கொனை கேட்டிருக்கும். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எதையும் பேச முடியாது. அது ஏன் இஷ்டம் என்ன செய்கிறேன்னு கேட்பான். அதே சமயத்தில் அவர் என்ன செய்வார்கள், அது மாதிரி தினமும் வம்பு வழக்கில் இருப்பவர்கள் தீபாவளி வந்து விட்டால் போதும், ஒரு 4000-5000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி வருவார். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் கர்ப்பசியாக இருப்பால், இருதய நூலவராக இருப்பார்கள், வயதானவர்கள் இருப்பார்கள், கொஞ்சம் கூட லட்சியம் செய்ய மாட்டார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.